ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி ரொம்ப ஹெல்த்தியான ஒரு ஸ்நாக்ஸ் பார்க்க போகிறோம். நட்ஸை வச்சு சீட்ஸை வச்சு எப்படி ஒரு லட்டு செய்யலான்னு பார்க்கலாம். ரொம்ப ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும், இந்த சின்ன பிள்ளைங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். இது எப்படி செய்யலான்னு வாங்க பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் நம்ம ட்ரை ஃப்ரூட்ஸ் லட்டு செய்யலாம். அதுக்கு கீ 2 டேபிள் ஸ்பூன், பிஸ்தா எடுத்துருக்கிறேன், ஆல்மண்ட்ஸ், கேஷ்யூஸ் எடுத்துருக்கேன், சீட்லெஸ் டேட்ஸ் எடுத்துருக்கிறேன், உலர்ந்த திராட்சை எடுத்துருக்கிறேன், வெல்லம் எடுத்துருக்கிறேன். ஃபர்ஸ்ட் நம்ம அந்த சீட்லெஸ் டேட்ஸை வந்து ஒரு 80 கிராம்ஸ் அளவுக்கு எடுத்துருக்கிறேன். அதை நம்ம மிக்சியில் போட்டு பிளெண்ட் பண்ணிக்கலாம். ரொம்ப குழையாக இருக்க வேணாம், லைட்டாக மேஷ் பண்ணால் போதும். தென் ஒரு பேன் எடுத்துக்கோங்க, எல்லாத்தையும் நம்ம ரோஸ்ட் பண்ண போகிறோம். பேன் ஹீட் ஆனதும் 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய் யூஸ் பண்ணியிருக்கிறேன். நெய் போட்டு ஒவ்வொன்றும் ஆட் பண்ணிக்கலாம். நான் அந்த கேஷ்யூஸை வந்து சின்ன சின்னதாக கட் பண்ணியிருக்கிறேன். பிஸ்தா, ஆல்மண்ட், ரைசன்ஸ் இருக்குது, எல்லாத்தையும் நான் ஆட் பண்ணிக்கிறேன். இது எல்லாத்தையுமே நெய்யில் போட்டு ஒரு 2-3 மினிட்ஸ் வந்து நல்லா ரோஸ்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு வேறு ஏதாவது நட்ஸ் வேணும், பீனட் வேணும் அப்படின்னா யூஸ் பண்ணிக்கலாம். இல்லை வால்நட் இருந்தால் கூட சின்னதாக ரொம்ப பொடிசாக யூஸ் பண்ணிக்கோங்க. நான் கத்தி வச்சே கட் பண்ணிட்டேன். சில பேருக்கு சாப்பர் இருந்தால் சாப்பர் வச்சு நட்ஸை நீங்கள் கட் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ வந்து நம்ம மேஷ் பண்ணி வச்சுருந்தா அந்த டேட்ஸ் நம்ம சேர்க்க போகிறோம். பாருங்கள் எந்த அளவுக்கு அது மேஷாக இருக்குது. அப்புறம் 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வெள்ளைப்பொடி யூஸ் பண்ணியிருக்கிறேன் நான். ஸோ இந்த நட்ஸ் எல்லாம் உன்னோடு கூட ஒன்று ஒட்டணும்ல, அதனால் நான் அந்த டேட்ஸ் அப்புறம் இந்த வெள்ளத்தை எடுத்துருக்குறேன். சில பேருக்கு அத்திப்பழம் கிடச்சா கூட அத்திப்பழத்தையும் லைட்டாக ஒரு பல்ஸ் மிக்சியில் பல்ஸ் கொடுத்துட்டு கூட இதில் ஆட் பண்ணிக்கலாம். நல்லா ஒட்டிக்கும் அது, அதுவும் உடம்புக்கு ரொம்ப நல்லது. அதையும் கூட நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். பாருங்கள் நல்லா அதை கலந்து விடுங்க. உன்னோட ஒன்றும் ஒட்டிக்கிற மாதிரி இருக்கணும். நான் ரொம்ப பொடிசு பொடிசாக வெட்டியிருக்கிறேன். இப்போது 1/4 டீஸ்பூன் அளவுக்கு ஏலக்காய் பொடி யூஸ் பண்ணியிருக்கிறேன். ஏலக்காய் பொடி இல்லாதவங்க ஏலக்காவை இடித்து போட்டுக்கோங்க. நல்லா கலரி விட்டுக்கோங்க. ஒன்றோட ஒன்று நல்லா ஒட்டணும். இது மீடியம் ஃப்ளேமில் வச்சு நீங்கள் கலரி விட்டுக்கோங்க. நல்லா ஒட்டினதுக்கப்புறம் நீங்கள் அதை பாருங்கள் கரெக்டாக ஒட்டிக்கிச்சு எல்லாமே. ஸோ உங்களுக்கு வேறு என்ன போடணும் நட்ஸில் அப்படின்னு தோணுச்சுன்னா நீங்கள் அது கூட உங்கள் வீட்டில் என்ன இருக்குதோ அதை வச்சு நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இப்போது ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிவிட்டு இதை நீங்கள் எடுத்து வச்சுருங்க. ரொம்ப சூடாக லட்டு பிடிக்கக்கூடாது. மிதமான சூட்டுக்கு வந்ததுக்கப்புறம் ஸோ கொஞ்சம் கொஞ்சமாக நல்லா நீங்கள் கையில் உருண்டு பிடிச்சி நம்ம எப்படி லட்டு ஷேப்பு கொண்டு வருமோ அதே போல் மீடியம் சைஸ்க்கு நீங்கள் கொண்டு வாங்க. ரொம்ப பெருசாக இருந்தால் திகட்டிடும். அதனால் நீங்கள் மீடியம் சைஸ்க்கு, இதோ இந்த சைஸ்க்கு நீங்கள் கொண்டு வந்தால் போதும். இந்த மாதிரி நீங்கள் ட்ரை ஃப்ரூட்ஸ் லட்டு செய்யலாம். இது காலையில் நீங்கள் எனர்ஜி பேக்காக கூட நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம வந்து சீட் லட்டு, வீட்டில் இருக்க சீடு வச்சு எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க. ஃபர்ஸ்ட் ஒரு பேன் எடுத்துக்கோங்க. நான் ஒரு அரை மூடி தேங்காயை வந்து நல்லா துருவி வச்சுருக்கேன். அந்த பேனில் எதுவுமே ஊற்ற வேணாம். நீங்கள் துருவி வச்ச அந்த தேங்காவை நல்லா ஒரு 2-3 மினிட்ஸ் நல்லா ரோஸ்ட் பண்ணிக்கோங்க. அதில் இருக்க அந்த பிசுபிசுப்பு எண்ணெய் எல்லாம் போய் நல்லா அந்த வர வரன்னு அந்த சவுண்டு வரணும். ஸோ அந்த எண்ணெய் பிசுபிசு போய் ஒன்று ஒன்று ஒட்டாதபடிக்கு ரோஸ்ட் பண்ணி எடுத்துக்கோங்க. அடுத்து சீட்ஸ்க்கு தேவையானது, நான் வந்து டேட்ஸ் எடுத்துருக்கிறேன். அந்த துருவி வச்சுருக்கேன் ரோஸ்ட் பண்ணியிருக்கிற தேங்காய், ஃப்ளாக்ஸ் சீட் எடுத்துருக்கிறேன், ஆலி விதை, சன்ஃப்ளவர் சீட் எடுத்துருக்கிறேன், கொக்கோ பவுடர் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் எடுத்துருக்கிறேன், ஆல்மண்ட்ஸ் எடுத்துருக்கிறேன் ஒரு 1/4 கப் அளவுக்கு, எள்ளு எடுத்துருக்கிறேன், கருப்பு எள்ளு, வெள்ளை எள்ளு ரெண்டும் கலந்த மாதிரி எடுத்துருக்கேன், பம்ப்கின் விதை எடுத்துருக்கிறேன். இப்போது நம்ம இதெல்லாமே மிக்சியில் போட்டு மிக்ஸ் பண்ண போகிறோம். எதையும் வறுக்க தேவையில்லை. உங்களுக்கு வீட்டில் வேறு என்னென்ன விதை கிடைக்கிது, என்னென்ன சீட்ஸ் கிடைக்குதோ அதெல்லாம் யூஸ் பண்ணிக்கலாம். ஓட்ஸ் யூஸ் பண்ணிக்கலாம், வேர்க்கடலை யூஸ் பண்ணிக்கலாம், சியா சீட்ஸ் கிடைச்சா அது கூட யூஸ் பண்ணலாம், ஹேசல் நட்ஸ் இருக்குது, பீக்கன் நட்ஸ் இருக்குது, வால்நட், இதில் எந்த உங்களுக்கு சீட்ஸ் கிடைக்குதோ அந்த கூட நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். எல்லாமே உடம்புக்கு ரொம்ப ஹெல்த்தியானது தான். நம்மளுக்கு இந்த மாதிரி சன்ஃப்ளவர் சீட்ஸ் அதெல்லாம் யூஸ் பண்ணும்போது விட்டமின்ஸ் நம்மளுக்கு கிடைக்குது, ஃபைபர் இருக்குது, மெக்னீஷியம் இருக்குது. இந்த மாதிரி சீட்ஸ் வந்து நம்மளுக்கு அதிகமாக வந்து ஹெல்த்துக்கு ரொம்ப பயன்பாடாக இருக்குது. நம்ம ஸ்கின்னுக்கு, ஹேருக்கு, போன்ஸுக்கு ரொம்ப ஸ்ட்ரென்த்து கொடுக்குற சீட்ஸ் தான் நம்ம யூஸ் பண்ணியிருக்கிறோம். ஸோ ஏலக்காய் பவுடர் ஒரு 1/4 டீஸ்பூன் நான் யூஸ் பண்ணியிருக்கிறேன். இது எல்லாத்தையும் ஒரு 2 மினிட்ஸ்க்குள்ளே நீங்கள் நல்லா பிளெண்ட் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ இது கூட நம்ம ஸ்வீட்காக ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வெல்லம் எடுத்துருக்குறோம்.
ஒரு டேபிள்ஸ்பூன் அளவுக்கு நெய் நான் யூஸ் பண்ணிக்கிறேன். அப்போ தான் லட்டு மாதிரி அதை பிடிக்கிறதுக்கு நம்மளுக்கு வாட்டமாக இருக்கும். ஸோ திரும்பவும் அதை பிளெண்ட் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ பாருங்கள், லட்டு செய்கிறதுக்கான இந்த இது கரெக்டாக இருக்குது. ஸோ இப்போ நம்ம பால் மாதிரி அதை பிடிக்க போகிறோம். ஒரு பெரிய சைஸாக இருந்தாலும் சின்ன சைஸாக இருந்தாலும் பிள்ளைங்களுக்கு என்ன சைஸ் பிடிக்குமோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க. இதில் எந்த ஏதாவது உங்களுக்கு சீட் பிடிக்கல, இதோட டேஸ்ட் உங்களுக்கு பிடிக்கல, மோஸ்ட்லி பம்ப்கின் சீட் வந்து டேஸ்ட் கொஞ்சம் வித்தியாசமாக இருக்கும், அது இல்லைன்னா கூட நீங்கள் வேறு எதாவது கூட யூஸ் பண்ணிக்கலாம். இதை ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். தேங்க்யூ.